யாழ் பல்கலைக்கழக வாயில்களை மறித்து மாணவர்கள் போராட்டம். ஸ்ரீலங்காவில் மோசமடையவுள்ள வங்கி கட்டமைப்புகள், மத்திய வங்கியின் எச்சரிக்கை தகவல். ஆளும் கட்சியின் முக்கிய அமைச்சர் ஒருவரின் வீட்டில் இடம்பெற்ற அவசர சந்திப்பு. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கோட்டாபய வழங்கிய ஆலோசனை. இரு கட்சி சின்னங்கள் நீக்கப்பட்டன, வெளியானது அதிவிசேட வர்த்தமானி. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு 4வது டோஸ். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயில்களை மறித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு மாணவர் ஒன்றியத்தை உடனடியாக அங்கீகரிக்க கோரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் பெருந்திரளான மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று காலை 8 முதல் மாணவர்கள் இந்த மறியல் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலே மூடி இன்று காலை மாணவர்கள் பாரிய முடக்கல் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கடந்த பல மாதங்களாக செயலிழந்து கிடக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை அங்கீகரிக்குமாறு கூறி இன்று காலை தொடக்கம் பிரதான நுழைவாயிலை மூடி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பல்கலைக்கழக ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலையில் உடனடியாக எரிபொருள் விலைகளை அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்தும் நஷ்டமடைந்து வருவதால் அந்த நிறுவனத்தை தொடர்ந்தும் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்காது போனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாத்திரமல்ல, அதற்கு கடனை வழங்கும் நாட்டின் வங்கி கட்டமைப்பு சிரமத்திற்கு உள்ளாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து பொருளாதார காரணிகளையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கம் இந்த தருணத்தில் எடுக்க வேண்டிய பொருத்தமான நடவடிக்கை எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதே எனவும் கப்ரால் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் வீரவன்சவின் இல்லத்தில் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அவசர சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அவசர சந்திப்பு ஒன்று அமைச்சர் விமல் வீரவன்சவின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பாரதூரமான பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் அந்த பிரச்சினைகள் தொடர்பில் யோசனைகளை தயாரித்து எதிர்வரும் 2 தேதி அரசாங்கத்திடம் கையளிக்க இந்த அணியினர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை குறுக்கு வழியாக பயன்படுத்தாது, பயங்கரவாதத்துடன் தெளிவான தொடர்புள்ளது என்றால் மாத்திரமே அதனை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காவல்துறையினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். குற்றவியல் வழக்கு ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் இருந்து விலகிக் கொள்வதற்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை குறுக்கு வழியில் பயன்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பொறுப்பேற்ற வகையில் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் தெளிவாக ஆலோசனை வழங்கியுள்ளது என கூறியுள்ள அமைச்சர், நடக்கின்றதா இல்லையா என்பதை அறிய நாம் சந்தர்ப்பத்தை வழங்கி பார்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இதுவரை ஒதுக்கப்படாமல் உள்ள கட்சி சின்னங்களின் பட்டியலில் இருந்து 2 சின்னங்கள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளதுடன் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலும் வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பின்படி அந்த பட்டியலில் இருந்து கிரீடம் மற்றும் விவசாயி ஆகிய சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அவர்கள் செல்லும் நாட்டின் தேவைக்கு ஏற்ப 4வது டோஸ் கொரோனா தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசில குணவர்த்தனா தெரிவித்துள்ளார். அத்துடன் உயர்கல்விக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற மாணவர் குழு ஒன்று கடந்த காலங்களில் இவ்வாறான விசேட தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி மற்றும் தடுப்பூசி திட்டம் குறித்தும் வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பணியம்.
யாழ் பல்கலைக்கழக வாயில்களை மறித்து மாணவர்கள் போராட்டம். ஸ்ரீலங்காவில் மோசமடையவுள்ள வங்கி கட்டமைப்புகள், மத்திய வங்கியின் எச்சரிக்கை தகவல். ஆளும் கட்சியின் முக்கிய அமைச்சர் ஒருவரின் வீட்டில் இடம்பெற்ற அவசர சந்திப்பு. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கோட்டாபய வழங்கிய ஆலோசனை. இரு கட்சி சின்னங்கள் நீக்கப்பட்டன, வெளியானது அதிவிசேட வர்த்தமானி. வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு 4வது டோஸ்.